வெல்கம் ஷீலா ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டில் வெண்டை செடி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த வெண்டைக்காய் ரொம்ப திரட்சியாக நல்ல பெரிய காயாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்புறம் தோட்டம் நல்ல செழிப்பாக இருக்கணும் எப்போவுமே பச்சை பசேல்னு செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் தோட்டம் போட்டிருக்கிற எல்லாருமே விரும்புகிற விஷயந்தான் நான் வைக்கிற செடி செழிப்பாக இருக்கணும் கார்டன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும்னு சொல்லி நம்ம விரும்புவோம் எல்லாரோட ஆசையும் அதுதான் ஆனால் நிறைய நேரங்களில் அந்த மாதிரி செடி வளர்கிறதில்ல ரொம்ப சிரமப்பட்டு சின்ன காயாக வந்து நமக்கு கிடைக்கும் அது கிடைக்கிறது வரைக்கும் பல சவால்களை வந்து நம்ம சமாளிக்க வேண்டியது இருக்கோம் இது என்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து வெண்டை நான் ஆர்வஸ்ட் பண்ண நல்லா பெரிய காயாகவே வந்து கிடைக்கிது ஸோ இது மாதிரி உங்கள் தோட்டத்துலேயும் கூட நல்ல செடிப்பான காய் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் நல்ல முழு வளர்ச்சியோடு இருக்கிற காய் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் பற்றி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய காய்கறிகள்லாம் வெண்டை செடியும் ஒன்று ரொம்ப ஈஸியாக எந்த மண்ணுக்கும் கூட நல்லாவே வந்து வளரும் ஓரளவுக்கு மிதமான வெயில் இருந்தாலே போதும் நல்ல ஒரு வளர்ச்சி எடுக்கலாம் அந்த மாதிரி ஈஸியாக வளரக்கூடிய வெண்டை செடிகள்லேயும் கூட வளர்ச்சி இல்லாமல் ரொம்ப சின்னதாக போதே முத்தி விழுந்துருது அப்புறம் வந்து பூ அப்படியே உதிர்ந்து போயிருது சரியாக வந்து நின்று காய் பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது அப்புறம் வந்து வந்தாலுமே ரொம்ப சின்ன காயாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஈஸியாகவே வந்து முத்தி பெயுறது இந்த மாதிரி வெண்டை செடிகளும் உள்ள அத்தனை பிரச்சனைகளை ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா முதல்ல ஆரம்ப நிலையிலேயே கவனிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வெண்டை விதை வந்து தூவுறீங்க அப்படின்னா நல்லா நாற்று வந்த பிறகு நம்ம மாற்றி வைக்கிற மண்கலவையில் நான் வந்து என்ன உரம் கொடுக்குறேன் என்னுடைய தோட்ட செடிகளுக்கு அப்படின்னா காய்கறி கழிவு உரம் தான் காய்கறி செடிகளுக்கு வந்து பயன்படுத்துகிறேன் மற்றபடி வாழைப்பழத்தோல் இதெல்லாம் வந்து பூச்செடிகளுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ காய்கறி செடி அப்படின்னாலே எல்லாத்துக்குமே வந்து இந்த காய்கறி கழிவு உரம் தான் அதை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதை செடிகளுக்கு வந்து சரியான இடைவெளியில் வந்து கொடுக்கணும் இப்போ வெண்டை செடியை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி உட்காந்து உரம் மண் மண்கலவை நீங்கள் முதல்ல ரெடி பண்ணிவிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு ஒருமுறை வந்து உரம் கொடுத்துருங்க இந்த வெண்டை விதைகள் எல்லாமே வந்து இப்போ இந்த லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே நான் விதச்சதுதான் எல்லாமே இப்போ வந்து ஹார்வஸ்ட்டுக்கு வந்து ரெடியாயிருக்கு தினமும் நான் வந்து அதுலேருந்து காய் எடுத்துட்டு தான் இருக்கேன் ரொம்ப ஈஸியாகவே ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்து நமக்கு காய் கொடுக்குற ஒரு செடி தான் குறிப்பிட்ட நாள்ல நம்ம வந்து அறுவடை எடுத்துடலாம் அது ஒன்று ஒன்றரை மாதத்துலேயே அறுவடை எடுத்துடலாம் ரொம்ப உரம் கொடுக்கணுங்கிறதெல்லாம் முதல்ல ஃபஸ்ட்டு விதைக்கிறோம் அப்படின்னா விதைக்கும் போது இந்த மண்கலவையில் நீங்கள் ஒரு முறை வந்து கலந்து வச்சுருங்க அதில் வந்து நாற்று அந்த மண்கலவையில் நீங்கள் வந்து நாற்று மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா போதும் சூப்பராகவே வளர ஆரம்பிக்கும் வளர்ந்த பிறகு நல்லா வந்து பூ வைக்குது அப்படின்னா அந்த ஸ்டேஜ்லேயும் ஒரு முறை வந்து ஒரு கையளவுக்கு காய்கறி கழிவு உரம் வந்து கொடுங்க அதே போல் பூச்சி புரட்டியும் நீங்கள் ஒரு முறை தெளிச்சிட்டிங்கன்னாலே போதும் இந்த ரெண்டும் நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெண்டை செடியை வச்சு கவலையே இல்லை ரொம்ப சூப்பராக இது பண்ணலாம் காய்கறி கழிவு உரம் வந்து ரெகுலராக வந்து நான் செடிகளுக்கு வந்து கொடுக்குறேன் இப்போ எந்த அளவு இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு செடிகளுக்கு கொடுக்கலாம் அது பூக்கும் போதும் ஒரு முறை கொடுத்தேன் அப்புறம் வந்து காய் எடுக்கும்போது காய் நல்லா வந்து பிஞ்சு விட்டுருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேஜ்லேயும் ஒரு முறை வந்து காய்கறி கழிவு உரம் நீங்கள் கொடுத்துருங்க கிட்டத்தட்ட இந்த மாதிரி அந்த லைஃப் டைமில் ஒரு மூணு முறை நீங்கள் வந்து கொடுத்தாலே போதும் ஃபஸ்ட்டு வந்து மண்கலவையில் வைக்கணும் அப்புறம் பூக்கும் போது நல்லா பிஞ்சு விட்டுருக்கு அப்படின்னாலும் நீங்கள் அந்த பிஞ்செல்லாம் நல்லா வளரும் அப்படிங்கிறதுக்கு தேவையான உரங்கள் வந்து கொடுக்கணும் இந்த முக் இதெல்லாம் கவனிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாவே காய்ச்சி முடிச்சதுக்க பிறகு மறுபடியும் உங்களுக்கு ஈல்டு எடுக்கணும் அப்படின்னா இதே மாதிரி அப்படின்னா நீங்கள் வாரம் ஒரு முறை உரம் கொடுத்தீங்கனாலே போதும் ஃபஸ்ட் டைம் வந்து காய்க்கிறதுக்கும் வரைக்கும் ஒரு மூணு முறை நீங்கள் செடிகளுக்கு உரம் கொடுத்தா போதும் வெண்டையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே வந்து வரும் அப்புறம் வந்து இந்த பூ வைக்கும்போது எறும்புகள் வந்து கடித்து அந்த பூக்களை சேதமாக்கும் பிஞ்சு வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து முத்தி போயிடும் அப்புறம் வளைஞ்சு போயிடும் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணால் ரெகுலரான பூச்சி விரட்டி பயன்படுத்துங்க ஓகே தேங்க்யூ